பல ஸ்ட்ரகிள் தாண்டி அமலாபால் வந்து இந்த படம் ரிலீஸ் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் எப்பயும் போல் உங்களோட எழுத்தில் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணுன்னு ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன். அண்டு டைரக்டர் அனுப் கங்கராஜ் அவருக்கு முதல் படம், ரஞ்சன் ராஜ் அவருக்கும் தமிழில் முதல் படம். அமேசிங் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் அவர். அதுக்கப்புறம் டிஓபி அரவிந்த் சிங் அவர் வரல இன்றைக்கி, பட் அவரோட ஒர்க்கும் ஃபேப்லஸ், ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ஷான் லோகேஷ் எடிட்டர், அவரை பற்றி சொல்லி ஆகணும். அவர் தொடர படம் எல்லாமே பயங்கர ஹிட்டு. ஸோ அந்த வரிசையில் இந்த படமும் ஹிட்டு தான், மாற்று கருத்தே இல்லை. அண்டு கேஎல் ராகுல் ஆர்ட் டைரக்டர் பற்றி சொல்லணும், ரொம்ப ஸ்வீட். அவர் எந்த வேலை கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு பணம் தான் கேட்பாங்க ஆர்ட் டைரக்டர், இவர் வேலையை முடிச்சுட்டு பணம் கேட்பார், அதனால் ரொம்ப ஸ்வீட்டு. அண்டு தண்டாராஜ் சந்த்ரு டிசைனர், அவரும் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ சந்தாராஜ் சந்த்ரு. அண்டு ஒன் செகண்ட் ப்ரெஸ் எல்லாரும் கேட்டுக்கிறது என்னென்னா, இந்த படம் நீங்கள் எப்பயும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த படத்தை சப்போர்ட் பண்ணோம். தேங்க்யூ, நன்றி அழைத்ததுக்கு மிக்க நன்றி. அமலா, தேங்க்யூ. இன்ன വളരെ വളരെ ഞങ്ങൾ ആഗ്രഹിച്ച ഒരു ഏകദേശം ഒരു 4 വർഷത്തോളം ഇതിനു വേണ്ടി ഞങ്ങൾ നീണ്ടു നീണ്ട കാത്തിരിപ്പിലായിരുന്നു. അത് ആ അതെല്ലാം താണ്ടി ഇന്ന് ഈ ദിവസത്തിലേക്ക് വേണ്ടിയിട്ട് വന്നിരിക്കുന്ന സുന്ദര സമയങ്ങൾ ഇതിനെല്ലാം ഞാൻ ദൈവത്തിനും ആദ്യമായ ദൈവത്തിനും ബാക്കി ഇവിടെ വന്നിരിക്കുന്ന എല്ലാവർക്കും നന്ദി പറയുന്നു. കൂടാതെ ഇപ്പോൾ ഒരു 4 വർഷത്തോളം ഇത് കടന്നു കടന്ന് പോയിക്കൊണ്ടിരിക്കുകയായിരുന്നു. അതൊരു ഒരു കുഞ്ഞ് ജന്മമെടുത്തതുപോലെ, വർഷങ്ങൾ കാത്തിരുന്ന ഒരു കുഞ്ഞ് ജന്മമെടുത്തത് പോലെ ജനിച്ച് അതിൻ്റെ എല്ലാ ശക്തിയും വളർന്ന് പന്തലിച്ച് ഒരു ആൽവൃക്ഷം പോലെ പല പല ശാഖകളായിട്ട് പല ഭാഷകളിൽ ഇന്ന് ഒരു 100 കോടി മക്കൾ കാണുവാൻ പാകത്തിന് ഇന്ന് ഇത് വിജയത്തിലെത്തി നിൽക്കുകയാണ്. അതിനിനി ഏതാനും നിമിഷങ്ങൾ മാത്രം മതി, ഇത് ഒരു സൂപ്പർ ഹിറ്റായി മാറട്ടെ എന്ന് ഞാൻ ഈശ്വരനോട് പ്രാർത്ഥിക്കുന്നു. കൂടാതെ ഇപ്പോൾ അമലയുടെ കാര്യം പറയുകയാണെങ്കിൽ, അമല ഇത് ഏറ്റെടുത്ത സമയത്ത് പല പല കല്ലും മുള്ളും, അവളുടെ നടന്നു നീങ്ങിയ എല്ലാ വഴികളും കല്ലും മുള്ളും നിറഞ്ഞതായിരുന്നു. അതെല്ലാം താണ്ടി അവൾ ഏറ്റെടുത്ത ജോലി ഒറ്റയ്ക്ക് ഇത് വിജയിക്കണം, വിജയിപ്പിച്ചെടുക്കണം എന്നുള്ള ഒറ്റ ആഗ്രഹത്തോടുകൂടി അത് മുന്നേറി ഇന്നത് വിജയത്തിലെത്തി സൂപ്പർ ഒരു സൂപ്പർ സ്റ്റാർ ലേഡിയായിട്ട് നിൽക്കുകയാണ്. അതിന് അമല ഒറ്റയ്ക്ക് പോരാടി വിജയം നേടിയതിന് അമലയ്ക്ക് ഞാൻ നന്ദി പറയുന്നു. പിന്നെ ഇവിടെ എല്ലാ സപ്പോർട്ടും നിങ്ങൾ ഞങ്ങൾക്ക് തരണം. അമലയുടെ മൂവിക്ക് നേരത്തെ കൊടുത്തതുപോലെയുള്ള എല്ലാ സപ്പോർട്ടും നിങ്ങൾ ഈ മൂവിക്കും ഞങ്ങൾക്ക് തന്ന് ഞങ്ങളെ വിജയിപ്പിക്കണം. കൂടാതെ നല്ലൊരു പ്ലാറ്റ്ഫോം ഞങ്ങൾക്ക് കിട്ടി, അത് ഹോട്ട്സ്റ്റാറിൻ്റെ ഒരു പ്ലാറ്റ്ഫോമിൽ തന്നെ ഇത് റിലീസ് ചെയ്യാൻ ഭാഗ്യം ലഭിച്ചതിനും ഞാൻ ദൈവത്തിന് നന്ദി പറയുന്നു. താങ്ക്സ്, എല്ലാവർക്കും നന്ദി. எனக்கு தெரிஞ்சு 4 வருஷமாக போராடிட்டு இருக்காங்க, அப்புறம் சூப்பர் ஸ்டார் மாதிரி அமலா இருக்காங்கன்றது எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் இது அமலா பால் சொன்னால் நல்லாயிருக்கும், நம்ம புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். அமலா ப்ளீஸ், அவங்க பேசுகிறேன். ஓகே, தேங்க்யூ. நிகழ்ச்சியில் அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் ஜோசப் நைட் டிரைவ், பத்தாளம் வளைவு, காவல் என்று மலையாளத்தின் வெற்றி பெற்ற படங்களில் இவர் இசை பேசப்பட்டிருக்கிறது. மனம் நிறையும் இசை வழங்கிய இசையமைப்பாளர், கடவர் படத்தின் இசையமைப்பாளர் ரஞ்சன் ராஜ் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறேன். குட் ஈவினிங். எனக்கு இது முதல் படம் தமிழில், கடாவர். மலையாளத்தில் 2018 இருந்த ஜோசப்ல, ஜோசப் தான் என்னோட டெபியூ மூவி. அங்கே இருந்த நிறைய படங்கள், அங்கே ஐ டிட் மியூசிக் ஃபார் லாட் ஆஃப் மூவிஸ் இன் மலையாளம். அதில் 3 படங்களும் இந்த சேம் ரைட்டர் கூட, அபிலாஷ் பிள்ளை கூட. மலையாளத்தில் 2 மூவிஸ், நைட் டிரைவ் அண்ட் பத்தாம் அளவு, ஹீஸ் தி ஓன்லி ரைட்டர் ஆஃப் தட் ஆஃப் தோஸ் மூவிஸ். இப்போ கடாவர் அபிலாஷோடையும் ஃபர்ஸ்ட் மூவி, அனூப் எஸ் பண்ணிக்கர் அனூப்போட ஃபர்ஸ்ட் மூவி, அம்லா மேம் அவரோடையும் ஃபர்ஸ்ட் மூவி ஆஸ் எ ப்ரொடியூசர். ஸோ எனக்கு இட் வாஸ் எ வெரி கம்ஃபர்டபுள் ஜேர்னி வித் கடாவர் டீம். எனக்கு எல்லா மியூசிக் பண்ணுறதுக்கு வேண்ட எல்லா ஃபெசிலிட்டிஸும் எனக்கு தந்தது இந்த மூவியில்.
ஆக்சுவலி என்னோட தேர்ட் ஃபோர்த் மூவி 2019 கமிட் பண்ண மூவி. அதுக்கப்புறம் நிறைய மூவிஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு என்னோட. பட் இப்போ தான் கடவர் வர. ஆக்சுவலி ஐ வாஸ் ஈக்குவலி வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி, பிகாஸ் இந்த மூவியில் நிறைய டிஃப்ரெண்டான குறை ஜோனை ட்ரை பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. இது ஒரு த்ரில்லர் பேஸ்ட் மூவி, அட் த சேம் டைம் இட்ஸ் ரொம்ப கமர்ஷியல் மாதிரி ஃபுல்லோனா லவுட் மியூசிக் கிடையாது இந்த மூவியில். இது கொஞ்சம் சர்ட்டிலாக இமோஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஓரோ கேரக்டர்ஸோட ட்ராவல் மாதிரி ரொம்ப சர்ட்டிலாக தான் போயிருக்கிறாரு. அவரோட இமோஷன்ஸோட டைனாமிக்ஸ் மாதிரி தான் மியூசிக்லையும் போயிட்டுருக்கிறாரு. இந்த மூவியில் மூணு சாங்ஸ் இருக்கு. ரெண்டு பிட் சாங்ஸ் தான். ஒரு மெயின் சாங் லிரிக்ஸ் எழுதினது கபிலன் சார் தான். தென் அது பாடினது பிரதீப் குமார், சாய்ந்தவி, அந்த மாதிரி மாலவிகா ஒரு சாங் பாடியிருக்க, சாய்ந்தவி வேறொரு பிட் சாங்கும் சாய்ந்தவி மேடம் பாடியிருக்க. முதல் முதல்ல எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு ப்ராஜெக்ட் கடாவர். அப்போது இதை இங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நான் தமிழில். அப்போது எல்லா வித ஐ நீட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் ஆல் சப்போர்ட். ஐ எம் சேக்கிங் ஆல் யுவர் சப்போர்ட் ஃபார் திஸ் மூவி. எனக்கும் இந்த மூவிக்கும் சப்போர்ட் நான் கேட்குறேன். டைரக்டர் அனூப் பணிக்கர், தேங்க்ஸ் டு அனூப், அம்லா அண்ட் அபிலாஷ், அருள், லவ் டினேஷ், லாட் ஆஃப் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருமே. இப்போது ஆக்சுவலி ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகிடுச்சு கடவு டீம். ஸோ எல்லாரோடும் தேங்க்ஃபுல் டு ஆல். தேங்க்ஸ் அலாட். அப்போ இந்த 2016 இருந்த இந்த கதையோட ஃபஸ்ட் எலமெண்ட்னா அனூப் கிட்ட சொல்லும்போது, மியன் அனூப் நாங்கள் ஒன்றா சேர்ந்து ட்ராவல் இந்த சினிமாக்காக ட்ராவல் பண்ணும்போது நாங்கள் என்ன நினச்சேன்னா, எதுக்காகவும் நாங்கள் எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன், இந்த படம் நல்லா வரணும், அதுக்காக யாருக்காகவும் நாங்கள் எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன். அதனால கொஞ்சம் நாள் கேரளாவில் தமிழ்நாடு வருது, அதுக்கப்புறம் வந்து அமலாவே மீட் பண்ணும்போது எனக்கு தெரியும் அன்றைக்கு ரொம்ப பிஸியாக இருந்தது. ராட்சசன் எல்லாம் பெரிய ஹிட்டாக இருக்கிற மாதிரி ரொம்ப பிஸியாக இருக்குது. ஆக்சுவலாக 10 minutes தான் எங்களுக்கு டைம் கொடுத்தது கதை சொல்லுறதுக்காக. அப்போ எங்கிட்ட சொல்லியாச்சு ரொம்ப பிஸியாக இருக்குது, 10 minutes கதை சொல்லி என்னை இம்ப்ரெஸ் பண்ணேன்னா வி கேன் செக் சொல்லிவிட்டு 10 நிமிஷத்தில் சொல்லலாம் சொல்லி ஸ்டார்ட் பண்ண கதை 2 hours தான் முடிஞ்சது. அப்போ அமலா சொன்னது கண்டிப்பாக நம்ம இது பண்ணணும். அதுக்கப்புறம் நாங்கள் வி ஆர் ட்ரைங் சம் ப்ரொடியூசர்ஸ். உங்களுக்கும் தெரியும் ஃபீமேல் சென்ட்ரிக் படம் பண்ணும்போது ப்ரொடியூசர்ஸ் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டேன். ஆனால் அதோட ஒரு டைம் பீரியடும் தாண்டி நாங்கள் வரும்போது எங்களுக்கு கொஞ்சம் பலம் கொடுத்து, இல்லை இது வேறு யாரும் பண்ண வேணாம், நானே பண்ணலாம்னு சொல்லிவிட்டு அமலாவே ப்ரொடியூசராக வந்தது. அதனால தான் இந்த கடாவர் மூவி இப்போ இந்த மாதிரி உங்கள் முன்னாடி வந்திருக்கு. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கதையோட பேஸ் ஸ்டோரி வந்து இஸ் ஃப்ரம் மை லைஃப் இட் செல்ஃப். ஏன்னா ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய பிரதர் இந்த சென்னையில் தானே இறந்து போனது. அந்த பிரதரோட போடி மோர்ச்சரியில் இருந்து ஹேண்ட் ஓவர் பண்ணி நான் கேரளாவில் எடுத்துகிட்டு போவதுக்காக வரும்போது மோர்ச்சரிக்குள்ளே நான் பார்த்த ஒரு இன்சிடென்ட் இருந்தார் இந்த கதையோட பேஸ் ஸ்டோரி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த டைமில் எனக்கு ஜாப் இருக்குது, ஐ வாஸ் இன் ஐடி கம்பெனி. அதுக்கப்புறம் சினிமா தான் என்னோடய ட்ரீம். அதனால தான் வேறையெல்லாம் ரிசைன் பண்ணி 2013 இருந்து நான் சினிமாவுக்காக இறங்கும்போது த ஃபஸ்ட் மொமெண்ட் தட் வாட் ஐ திங்க் இன் மை லைஃப், இது தானே என்னோடய கதை, ஒரு சர்ஜனோட லைஃப் எனக்கு சொல்லித்தான் ஆகணும்னு சொல்லிட்டு தான் இந்த கதை எடுத்துகிட்டு வந்தது. அப்போ ரொம்ப பேசி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன்னா நிறைய பேர் பேசுக்கு இருக்கு. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும், ஒவ்வொரு மனுஷனுக்கும் லைஃப்பில் வந்து ஒரு கடவுள் இருக்கும். ஏதாவது ஒரு கரெக்டான மொமெண்டில் அந்த கடவுள் நம்ம முன்னாடி வந்து நமக்காக ஹெல்ப் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி கடவுளை நானும் பார்த்துருக்கேன். அந்த கடவுள் நேம் வந்து அமலா போல். அண்ட் தேங்க்யூ வெரி மச். இது வேறு எதுக்கும் இல்லை, ஏன்னா எனக்கு வந்து சினிமாவிலே ஆசை இருக்கிறதுக்காக வெளியில் வரும்போது ஐ ஆக்சுவலி நிறைய விஷயத்தில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணது. உங்களுக்கு தெரியும் ஒரு வேலையெல்லாம் விட்டு சினிமாவுக்காக வரும்போது ஃபேமிலியிலேருந்து ஃபுல் சப்போர்ட் இருந்தது, ஆனால் ஃபுல் சொசைட்டிலேருந்து கண்டிப்பாக நிறைய பிரச்சனை இருந்தது. அப்போ இதிலே வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்காக, ஏன்னா கடாவர் எனக்கு கிடைச்சனால மட்டும்தானே எனக்கு வந்து கேரளாவில் வந்து எனக்கு 2 படம் அதுக்கப்புறம் பண்ண முடிஞ்சது. இப்போ மறுபடியும் படங்கள் நான் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ தேங்க்யூ வெரி மச் அமலா அண்ட் என்டையர் க்ரூ. யாராவது பேர் மிஸ் பண்ணால் எனக்கு நல்லா தெரியும், அதனால தான் என்டையர் க்ரூவுக்கும் இந்த கடாவர் படத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒவ்வொரு ஆளுங்களுக்கும் கடவுளுக்கும் என்னோடய ஃபேமிலிக்கும் நான் இந்த மொமெண்ட்டில் நன்றி சொல்லுது. தேங்க்யூ வெரி மச். இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க, இதை பற்றி நம்ம பொழுது சொல்ல விரும்பலை. நீங்கள் இந்த நாங்கள் எங்களோட உழைப்பை வந்து நாங்கள் போட்டிருக்கோம். அரவிந்த் சிங்காக இருக்கட்டும், எடிட்டர் சாம் லோகேஷாக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், டைரக்டர் அனுப்பாக இருக்கட்டும், எங்களோட உழைப்பு நாங்கள் உழைச்சிருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஸ்க்ரீன் முன்னாடி காமிச்சிட்டோம். இதை வெற்றி படமாக்குறது உங்கள் கையில் தான் இருக்குது. இதை நீங்கள் ஊடகத்தில் நல்ல முறையில் எழுதி வெற்றி படமாக ஆக்கணும்னு சொல்லி வாய்ப்பு அளித்த அமலா மடத்துக்கு நன்றியை சொல்லி விடைபெறுக. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு சின்ன அறிமுகம் தந்துடுறேன். நான் இனிதின் இந்த படத்தில் வந்து அறிமுகமான பிரகாஷ் ராஜனுடைய ப்ரொடக்ஷனில்
ஏறத்தாழ ஒரு 20 படம் நடிச்சிருக்கேன். நான் பிறந்தது கோயம்புத்தூர், வசிப்பது ஹைதராபாத், தெலுங்கு நடிகன் தானா. கடைசியாக தனுஷரோட தங்கமகன் படத்தில் நடிச்சிருந்தேன். நான் அங்கே வந்து சில வருஷங்களுக்கு முன்னாடி இருட்டு அருகில் முரட்டு குத்துனுடைய தெலுங்கு வெர்ஷன் பண்ணேன். பயங்கரமான ஹிட்டு, நம்மளுக்கு பயங்கர மார்க்கெட் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஏறத்தாழ அதுக்கப்புறம் ஒரு 10-11 படம் பண்ணி ரிலீஸ். போன வாரம் வந்து ராம்கோபாலர்மோட ஒரு படம் பண்ணேன். அப்போ வந்து நிறையா பேர் இங்கே மெட்ராஸ்லாம் படித்தோம், சினிமாலாம் இங்கே தான் கற்றுட்டோம், நடிக்கிறதெல்லாம் எதுவும் எங்கள் மாஸ்டர்லாம் இருக்கார், நிறையா நாங்களும் நாடகத்துலேருந்து தான் வந்தது. ரொம்ப கேலியாகவும் கேவலமாகவும் பேசினாங்க, எப்படி மச்சான் இப்படியெல்லாம் ஒரு படம் பண்ணுறீங்க. ஆனால் அது வந்து அந்த டைமில் இருந்த வறுமைக்கும் இல்லாத வாய்ப்பு இல்லாத ஒரு நிலைமையிலையும் பயங்கரமாக தூக்கி கொடுத்த ஒரு படம். அந்த வெறியில் தான் வந்து ஒரு கரெக்டான கேரக்டர் பண்ணும்போது அபிலாஷை நான் மீட் பண்ணுறேன். அவர் சொல்கிறார், இது இந்த கேரக்டர் வந்து ஒரு ஒன்று தான் மறுபடியும் மறுபடியும் பேசுவான், முடியுதா இப்படி இல்லை, நான் ஒரு 3-4 மாதம் இந்த படமும் பண்ண மாட்டேன், நான் ஐ வாண்ட் டு நான் முடிய வளர்க்குறேன். யார் ப்ரொடியூசர் அப்படின்னு, அமலா பால் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்கள வச்சு பண்ணிப்பாங்க சார், எங்களுக்கெல்லாம் எதுக்கு சார் இருக்குது அப்படின்னு. ஐயோ இல்லைங்க, நீங்கள் ஃபுல் கதை கேளுங்க அப்படிங்கும்போது, ஒவ்வொரு கேரக்டருக்கு என்ன கதை சொன்னாங்களோ இன்றைக்கி நான் அதே படத்தை பார்த்தேன். ஃபார் தட் பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் அமலா, அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். நான் ஒரு நடிகனாக இருந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும்போது நம்ம தான் பிரதானமாக இருக்கணும்னு நினைப்போம். Beyond that, what you've put out is a great product. And actually, இது வந்து நான் கர்நாடகாவில் எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு கன்னட படம் ஷூட் பண்ணிகிட்ருந்தேன். நேற்று நைட்டு தான் ஃபோன் பண்ணாங்க, இப்படி இன்றைக்கி ஈவெண்ட் இருக்குன்னு. இல்லை நான் கண்டிப்பாக வரணும், ஏன்னா இங்கே நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேங்க. ஜென்ரலாகவே ஒரு 2-3 மொழியில் நடிக்கிறோம் இல்லைங்களா, ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம், ஒரு பெரிய கொம்பனால் மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஒரு பொண்ணு தனியாக நின்று கோவிட், அதை தாண்டி அவங்க வீட்டில் ஒரு இழப்பு, அதை தாண்டி இவ்வளோ பெரிய ஒரு படம், இத்தனை ஆர்டிஸ்ட்டு, இத்தனை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ராவான சில விஷயங்கள் இருக்கும் பண்ணி இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்து படத்தை ரிலீஸ் பண்ணி ஹாட் ஸ்டார். அதாவது எங்கள் ஆர்ட் டைரக்டர் சொல்லிட்டுருந்தார், நீங்கள் படத்தை பார்த்து வெற்றி பண்ணணும். நண்பா, ஹாட் ஸ்டார் காசு கொடுத்து வாங்கிட்டாங்க, ஹிட்டு படம் வந்துச்சுன்னா இனிமேல் ஃபார் எவர் ஹாட் ஸ்டாரில் இருக்கும். இட்ஸ் அ லைப்ரரி ஃபில்ம், நீங்கள் எப்போ வேணாலும் பார்க்கலாம். அது பார்க்கும்போதெல்லாம் வந்து உங்களுக்கு மகிழ்வு, அது ஹாட் ஸ்டாரில் மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த நம்ம தொழில்நுட்பம் வந்து இவ்வளோ வளர்ந்த ஒரு காலத்தில் வந்து இந்த மாதிரி படங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 12-13 படங்கள் இந்த மாதிரி வேறு வேறு வலைதளங்களில் இருக்கிறதுனால எங்களை மாதிரி கலைஞர்கள் வாழ்கிறதுக்கும் புது ஐடியாக்களும் கான்செப்டும் எடுக்கிறதுக்கு பயங்கரமாக உறுதுணையாக இருக்குது. அதுக்கு வந்து ஹாட் ஸ்டாருக்கு ஒரு பெரிய நன்றியை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். படத்தினுடைய க்ரூ சொல்லணும்னா, ஃபஸ்ட் அனூப் எஸ் பணிக்கர் அவர் சொன்னார், எப்படி கதை எழுதுனீங்கன்னா, அவர் ஒரு வருஷம் வந்து தவமாக ஒரு கோயிலில் ஒரு ரூம் எடுத்து உட்காந்து எழுதுனா, யோ கோயில் எழுதுகிற கதை மாதிரியாக இருந்தது அப்படின்னு ஃபஸ்ட் நான் கேட்டேன் அனூப் அண்ட் அபிலாஷ். ஃபஸ்ட்லேருந்து அவங்க டே 1லேருந்து இந்த ஸ்கிரிப்ட் எப்படி கேரி பண்ணிட்டு வந்தாங்களோ கடைசி வரைக்கும் அந்த 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 ப்ராமிஸ் யூ ஹாவ் ரியலி டெலிவர்ட், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரஞ்சன் ஜோசப் மாதிரி சூப்பர் ஹிட் படங்களுக்கு வந்து இசையமைச்சிருக்காரு, அவருடைய பாட்டெலாம் ரொம்ப பிடிக்கும், இதுலேயும் பயங்கரமான ஒரு மியூசிக் கொடுத்துருக்காரு, தேங்க்யூ ரஞ்சன். அண்ட் ராகுல், நான் முதல் இனிதின் இது பண்ணும்போது நாங்கள் வேலூரில் ஷூட் பண்ணிருந்தோங்க, அப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆச்சு அவருக்கு. காலையில் ஷூட்டிங்க்கு வருவார், சாயங்காலம் ஆள் இருக்க மாட்டார், எங்கன்னா அங்கேருந்து பஸ் பிடிச்சி 3 மணி நேரம் சென்னை வந்துடுவார். அந்த ஷூட்டிங்கோடைய அவுட்டோர் ஷெட்யூல் ஃபுல்லாக அப்படி தான் பண்ணார், பயங்கர சென்சியான ஒரு ஆள். நாங்கள் சொல்லுவோம், ஏங்க இப்போ தானே கல்யாணம் எதுக்குங்க ஷூட்டிங் வரீங்க, இல்லை அப்போ வந்து ஒரு சீஃப் அசிஸ்டன்ட் கதிர் சாருக்கு, அப்படி ஒரு டெடிக்கேட்டடான ஒரு பர்சன். இன்னைக்கு அவர் ஆர்ட் டைரக்டராக நான் நடித்த படத்தில் ஒர்க் பண்ணுறேன்னா அது பயங்கர பெருமைக்குரிய ஒரு விஷயம். இன்னும் நிறையா மைல் ஸ்டோன்ஸ் நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன் நண்பா. மற்றவங்க ஹரி சுத்தமன், வினோத் நண்பர் வினோத், அவர் பட்டைக்கல் வேறு ஊருக்கெலாம் போனால் ஒரு போஸ்டர் பயங்கரமாக இருக்கு. நான் சொல்ல என்ன நண்பா, நீங்களும் நம்மள மாதிரி இம்போர்ட் ஆகிட்டிங்களா, இல்லை எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ஏதாவது ரெடி பண்ணுறீங்களான்ற மாதிரி. அண்ட் மற்ற ஆக்டர்ஸ் சார், எங்கள் மாஸ்டர் இருக்கார், அண்ட் அதுல்யா ரவி, ஹரிஷுத்தமன், ரித்விகா, அண்ட் நிறைய பேர் இருக்காங்க, ஐம் நாட் ஏபிள் டு மென்ஷன் சோ மெனி ஆஃப் தெம். இத்தனை பேருனுடைய உழைப்பில் வந்த ஒரு விஷயம். ஏன் இது இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் சொன்னாங்க 4 வருஷம் 3 வருஷம், எப்பவுமே நல்ல ப்ராடக்ட்டை வந்து யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நல்ல சினிமா பண்ணால் அது தானாக வெளியே வந்துடும் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. இந்த டீமில் வந்து நான் பாட்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப 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 பெருமைப்படுறேன். இத்தனை வருஷம் ஆச்சு நான் படம் பண்ணி, ஆனாலும் இன்ஸ்டாகிராமில் வந்து சித்து தங்கமகன் அப்படின்னு பயங்கரமாக டேக் பண்ணி அந்த அன்பையும் சப்போர்ட்டையும் கொடுக்குற மக்களுக்கு வந்து ரொம்ப 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 தேங்க்யூ. நான் நினப்பேன், என்னடா ஊர் விட்டு வந்துட்டோம், ஊர் டூர் வந்து தொழிலாக நல்லா தான் போயிட்டுருக்கு, காசெலாம் நல்லா சம்பாரிச்சாச்சு,
அடுத்த சினிமாவில் என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயம் போயிட்டுருக்காங்க. தெலுங்கு சினிமா உண்மையாகவே அந்த ஆடியன்ஸ் ஒரு இடம் கொடுத்துருக்காங்க, ஒரு மரியாதை கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கும்போது திருப்பி தாயகம் வந்து பேசும்போது பயங்கரமான ஒரு கனெக்ட். தேங்க்யூ ஸோ மச். குடி சீக்கிரம் நல்ல நல்ல தமிழ் படங்களோடு வந்து சந்திப்பேன் நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. கடாவர், இந்த டீமில் எனக்கு முதல் முதலாக இன்ட்ரோ பண்ணது பிரதீப் சார் தான். முதல்ல அவருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ ராட்சசன் முடித்ததுக்கப்புறம் தான் இந்த டீமில் எனக்கு ஆஃபர் வந்துச்சு. அப்போது ஃபஸ்ட் டைமாக அபிலாஷ் தான் எனக்கு இந்த ஸ்டோரி சொன்னது, அபிலாஷும் அண்டு அனுப். ஸோ இந்த ஸ்டோரி சொல்லும்போது எனக்கு சொன்ன ரோல் வந்து வேறு. அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ரிச்சான ரோல். அது நீங்கள் வரீங்க, பிளேசர் போடுறீங்க, பென்ஸில் வரீங்க அப்படின்னு அப்படியே ஒரு ட்ராவல் சொல்லிகிட்டு இருந்தார். அது சொன்ன உடனே நான் சொன்னேன், இல்லை அபி, நான் அவ்வளோ ரிச்சாலாம் எனக்கு செட் ஆகாது, வேறு எதனா கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னும் போது அப்போது அந்த ரோல் பார்த்து, அந்த ரோல் தான் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் தேடலாம் தேவையில்ல, அதை நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த ரோலுக்குள்ளே நான் உள்ளே வந்தது. இந்த ரோலுக்காக நிறைய ஹோம்ஒர்க் பண்ண வச்சாங்க ப்ரொடக்ஷனில். நானும் அமலா மேடம்லாம் பார்த்திங்கன்னா இங்கே கேஎம்சி மாச்சூரியிலலாம் போய் நிறைய பார்த்து அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்தார் நம்ம ஆர்ட் டைரக்டர் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஐ ஆம் வெரி தேங்க்யூ. ஏன்னா எனக்கும் பெரிய ஒரு புது அனுபவமாக இருந்தது. ஸோ அனுப் சொல்லும்போதே சொன்னார், இந்த ரோல் பண்ணுவீங்களா நீங்கள், ஏன் என்னாச்சுன்னு. இல்லை இது ஒரு ஏஜ் ரோலு, ரெண்டு பொண்ணுக்கு அப்பாவா. நான் நினச்சேன் பரவாயில்ல, எல்கேஜி யூகேஜி படிக்கிற மாதிரி ஒரு பொண்ணுக்கு அப்பா தானே, பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது அது ஆர்டிஸ்ட் ரித்திகாவோட அப்பாவா நடிக்கணும் அப்படின்றது. சரி ஓகே, இது ஆக்டிங் மேலே இருக்கிற தீராத காதல், நம்ம எதுவும் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஆனால் கடைசி வரைக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக பண்ண வேண்டிய என்னுடைய கனவு கனவாகவே தான் இருக்கும் போல இருக்கு, தெரியல. ஸோ ஐம் வெரி ஹாப்பி இந்த டீமில் நான் ஒர்க் பண்ணதுக்கு. நிறைய பேருக்கு இந்த மூவி டெபியூ தான், அமலாபால் மேடம்த்தோட ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன், அண்ட் அபிலாஷ் பிள்ளை அண்டு அனு பணிக்கர் அண்ட் ரஞ்சின் ராஜ். ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு இது டெபியூ. அண்ட் ஒன் மோர் திங், ஒரு பேத்தாலஜிஸ்ட்டாக நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஃபீமேல் அறிமுகமாகற ஒரு கேரக்டர்ன்றது இது ஃபஸ்ட்டு மூவி நான் நினைக்கிறேன், கரெக்ட்? எஸ். ஸோ ஐம் வெரி ஹாப்பி. ஸோ இந்த மூவியில் நான் பாட்டாக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ இந்த மூவி வர வரைக்கும் நாங்கள் பிரசவிச்சாங்க அப்படின்ல, பிரசவிக்கலாம் இல்லை, உண்மையில் பேருக்கு ஏற்ற மாதிரி 4 வருஷம் 3 வருஷம் நாங்களும் கடாவராக தான் இருந்தோம், கிட்டத்தட்ட ஒரு டெட் பாடி கணக்கு தான், எப்போ வரும் அப்படின்னு. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் அதெல்லாம் உயிர்ப்பிச்சிருவீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த 12th மேலே நாங்கள் நடமாடுறதுக்கு நீங்கள் பேருதவியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ எல்லாருக்கும், தேங்க்யூ. என்ன என்ன சொல்கிறேன்னு தெரியல. எங்களோட ஒரு லாங் ஜேர்னி, ரொம்ப ஒரு 2016 இங்கே 2022 வரைக்கும் வந்திருக்கிற அந்த பயணம் ரொம்ப என்ன சொல்கிறது, பெரிய கஷ்டமான ஒரு பயணம். அதில் வந்து ஃபஸ்ட்டு எங்களோட அபிலாஷ் எங்களோட ரைட்டர் சொன்ன மாதிரி, ஃபஸ்ட்டு எங்கள் நாங்கள் எல்லோரும் இந்த படம் பண்ணணும்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே வரும்போது நிறையா ப்ரொடியூசர்ஸு ஆக்டர்ஸு அப்படின்னு தேடிட்டு இருந்தோம். வேறு வேறு ப்ராஜெக்ட்டு அப்படி இருக்கும்போது தான் அபிலாஷ் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லி நல்லாயிருக்கு அப்படியே இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வந்து நாங்கள் ஃபஸ்ட்டாக அமலா போல் மேம் கிட்டே இந்த ஸ்டோரி எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அந்த இடத்துலேருந்து நான் வாழ்க்கைக்கு அவர் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம ஒவ்வொரு கடவுளை பார்க்கணும்ல, அதே மாதிரி என்னோட இந்த சினிமா வாழ்க்கைக்கு ஃபஸ்ட்டு நான் பார்த்த கடவுள் அமலா மேம் தான். ஏன்னா அவர் கொடுத்த சப்போர்ட்டு, அவர் இப்போ நான் எங்களுக்காக பண்ணியிருக்கிற எல்லா விஷயங்கள், அதனால தான் இப்போ இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்மில் அது 5 languages இந்த படத்தை எடுத்துகிட்டு போக முடிஞ்சது. இல்லைன்னா நிறைய கஷ்டம் இருந்திருக்கும் எங்களுக்கு. நான் இதுக்கு முன்னாடி இந்த படம் நாங்கள் பிளான் பண்ணும்போது வேறு வேறு ப்ரொடியூசரை நாங்கள் அப்ரோச் பண்ணோம். அப்போ அவங்கெல்லாம் சரி நம்ம ஃபீமேல் வேண்டாம், இப்படி போகலாம் அப்படி போகலான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சஜஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் அந்த அது கேட்டுட்டு நம்ம அங்கே போயிருந்திருந்தா இப்போ எனக்கு இங்கே நிற்கிற மாதிரி ஒரு மேடையில் நின்று பேச முடிஞ்சிருக்காது. மேபி ஒரு சின்ன படமாக தான் அது போயிருக்கும். அப்படி தான் அவங்களோட அப்ரோச்சும் எங்களுக்கு இருந்துருச்சு. பட் இது அப்படி இல்லை, எங்களுக்கு நல்ல ஒரு ஓப்பனிங் கிடச்சிருச்சு. ஸோ அதுக்கு அமலா மேம் கிட்டே நான் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதை விட்டுட்டு இனி எல்லாருக்குமே நன்றி சொல்கிறதா எனக்கு மற்றபடி எதுவுமே இல்லை. படம் எல்லோரும் நீங்கள் பார்த்தீங்க, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் நாளை எல்லாருக்கும் ஜனங்க மத்தியில் பேசும்போதும் நல்லா பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு நெக்ஸ்ட்டு நன்றி சொல்கிறது என்னோடய ரைட்டர் அபிலாஷ் பிள்ளைக்கு தான். ஏன்னா இவர் எனக்கும் இவருக்கும் அந்த ஒரு 2016 யாருன்னு கூட தெரியல. அதான் நம்ம சொல்லல, எல்லாத்து எது பண்ணாலும் அதுக்கு பேக் ஏதாச்சும் ஒன்று நடக்கும்னு, இது எது நடந்தாலும் அதுக்கு ஒரு டெஸ்டினி இருக்கும். அது மாதிரி நான் 2011 ஃபிலிம் இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பி போய் அங்கே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம்னு நினச்சிட்டு ஒரு 5 லட்சம் லோன் எடுத்து நானே ப்ரொடியூஸ் பண்ணி நானே டைரக்ட் பண்ணி ஒரு ஷார்ட் ஃபிலிம்
எடுத்துட்டோம். அந்த ஷார்ட் ஃபிலிமில் நடிக்க வந்த ஒருத்தர், அவருக்கும் நம்ம அபிலாஷ் பிள்ளைக்கும் கனெக்ஷன், பட் எனக்கு தெரில. ஆனால் அந்த ஷார்ட் ஃபிலிம் இன்ன வரைக்கும் எனக்கு வெளியே ரிலீஸ் பண்ண முடியலை. அப்படின்னு இருக்கும்போது ஒரு 2016 ஒரு ஏதோ ஒரு டேயில் வந்து எனக்கு ஒரு கால் பண்ணாங்க, வராரு என்னோடய அந்த ஷார்ட் ஃபிலிம் நடித்த ஆக்டர். அவர் என்னை பற்றி இவர்கிட்ட சொல்லியிருக்காரு, இன்ஸ்டியூட்டு பையன் முடிச்சுட்டு ஒரு பையன் வந்திருக்காங்க, நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாம் ஏதோ சொல்லி அவருக்கு ஏதோ தோணி எங்கன்னா கால் பண்ணுறாரு. ஒரு நைட்டு சொல்கிறாரு இந்த ஸ்டோரி. அந்த ஸ்டோரி எனக்கு நைட்டு 11:30 என்கிட்ட சொல்கிறாரு. அப்படியே நல்லா இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் மார்னிங் 3:30 நான் என்னோடய பைக், ஒரு பைக் தான் வச்சுருந்தேன், பைக் எடுத்துகிட்டு காலிக்கட் இந்த ஊர்லேருந்து கொச்சின் வரைக்கும் ட்ராவல் பண்ணி போய் இவரோட வீடு வந்து சோட்டானிக்கிற டெம்பிள் கொச்சினில், அந்த கொச்சினில் அங்கே போய் அவர் ரூம் ஒரு 5 ரூம், என்னோடய லக்கி நம்பர் 5. அங்கே போகும்போது எங்களுக்காக அவங்க எடுத்து வச்சுருக்க ரூமும் 5, அது ஒரு கோயின்சிடென்ஸாக இருந்துச்சு. அப்படியே அந்த ரூம்குள்ளே போன நாங்கள் கரெக்டாக ஒரு வருஷம் அதுக்குள்ளே உட்காந்துட்டு அந்த கோயில் சுற்றி இருந்துட்டு ரிசர்ச் பண்ணி இந்த சப்ஜெக்ட் முடித்தோம். ஸோ அந்த ஒரு நம்பிக்கை என்ன மேலே வச்ச அபிலாஷ் பிள்ளைக்கு என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மாதிரி அடுத்தது எனக்கு என்னென்னா, என்னோடய இப்போ இங்கே வந்து வரல என்னோடய எடிட்டர் சான் லோகேஷ். இந்த படம் நாங்கள் முடிச்சுட்டு இந்த கோவிட் டைமில் தான் எங்களோட எடிட்டிங் வேலையெல்லாம் போயிருந்தது. அந்த டைமில் வந்து லாக்டவுன், எதுவும் பண்ண முடியல, ஒரு இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு போக முடியல. ஆனாலும் நான் இங்கேருந்து என்னோடய பிளேஸில் இருந்து அவரோட இடம் வரைக்கும் நடந்து போய் அவரும் அதே மாதிரி ஆஃபீஸ்க்கு நடந்து வந்து அப்படி நாங்கள் பண்ணி முடித்தோன்னா, அந்த லாக்டவுன் எத்தனை நாள் போயிடுச்சோ அத்தனை நாள் வரைக்கும் நாங்கள் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா ஐடியாஸ் வரும், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு. ஸோ அந்த 2 ஃபுல்லாக அந்த லாக்டவுன் 1 அந்த ஃபுல்லாக நம்ம படத்துக்காக அவர் எஃபர்ட் இட்டார். அதனால் சான் லோகேஷ்க்கும் நான் இந்த டைமில் நன்றி சொல்கிறேன். அது மாதிரி என்னோடய கேமராமேன் அவரும் இன்றைக்கி வரல, வேறொரு ஒர்க்காக வெளியில் இருக்காங்க. நீங்களே பார்த்துருக்கோம், நல்ல அழகான விஷுவல்ஸ் நமக்கு கொடுத்துருக்கீங்க, அவருக்கும் என்னோடய நன்றி இந்த இடத்துல நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு என்னோடய மியூசிக் டைரக்டர் ரஞ்சன். இதே மாதிரி தான் ரஞ்சனுக்கும் அபிலாஷ் பிள்ளைக்கும் அப்போதிலிருந்தே அவங்க ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ நாங்கள் ஃபஸ்ட் ஒரு மியூசிக் டைரக்டர் வச்சோம், சில விஷயங்களாக எங்களுக்கு உள்ள சிங்க் அவுட் ஆகிடுச்சு. ஸோ அப்படின்னு இருக்கும்போது அபிலாஷ் தான் நம்மளை ரஞ்சனை நமக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ அவர் உள்ளே வந்ததும் நம்ம என்ன கேட்குறதோ அது அப்படியே கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்ம என்ன ஒரு மூடு நினச்சிருக்கோமோ அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஃபஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது ஒரு கண்டென்ட் தான் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறதோ அது புரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குற ஆள். அதனால் நான் உங்களுக்கும் நன்றி சொல்கிறேன். அப்புறம் வேறு என்ன, ராகுல் அண்ணா எப்படின்னா, நாங்கள் அமலாவும் நானும் தான் மொர்சரி போயிருக்கோம். ஆனால் இந்த டெக்னீஷியனில் போயிருக்கிறது ஒரு ஆள் வந்து இவர் தான். ஏன்னா அவர்கிட்ட நான் சொன்னேன், மொர்சரி நம்ம பண்ணோன்னா மொர்சரி ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும், எல்லா படத்திலும் காட்டுற மாதிரி. மற்ற படங்களை நான் குறை சொல்கிறதில்லை, எல்லா படத்திலும் காட்டுற மாதிரி இல்லாமல் நம்ம இந்த மொர்சரியை ரியலிஸ்டிக்காக காட்டணும்னு ஆசைப்பட்டார். நான் வந்து இந்த மொர்சரியில் ஒரு 6-7 மொர்சரி போயிருக்கோம். ஸோ எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு அதை அப்படியே பண்ணணும்னு. ஸோ இவர்கிட்ட சொன்னேன், இவர் அப்படியே அங்கே போய் விசிட் பண்ணி அதோட மோல்டு எடுத்து வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் எங்களுக்கு மோல்ட் பண்ணி காட்டினாங்க, இதுதான் மொர்ச்சரி இப்படி தான் இருக்கும், நாங்களும் சொல்லிட்டோம். அதை அப்படியே அவங்க பண்ணி கொடுத்தா அழகாக பண்ணி கொடுத்த, அதுக்கு நன்றி. வேறு யாரை விட்டுருக்கான்னு தெரில. இதே மாதிரி தினேஷ் கண்ணன் சார், அவர் எங்களோட ஒரு ஸ்ட்ராங் பில்லர். எனக்கும் அவருக்கும் ஏகப்பட்ட சண்டையெல்லாம் நடந்திருக்கும், அது எல்லா இடத்துலையும் நடக்கும். பட் அவர் வரலைன்னா சில விஷயங்கள் இப்போவும் ஸ்டக் ஆகிட்டு இருந்திருக்கும். ஏன்னா செம்ம கைடன்ஸான ஒரு மனிதன் அவர், நல்ல விஷயங்கள் இது தான் பண்ணணும் அதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கே நம்ம ஸ்டக் ஆகி நிற்கிறோம் அந்த இடத்துலேருந்து கரெக்டாக நம்மளை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கான மெயின் ஆள் தினேஷ் அண்ணா தான், உங்களுக்கு நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நம்ம தன்சீர் சலாம் கோ ப்ரொடியூசர், அவரும் இதே மாதிரி தான். நாங்கள் இதே மாதிரி ஸ்டக் பண்ணியிருக்கும்போது உள்ளே வந்துட்டு எல்லாமே கரெக்டாக இதுவரைக்கும் எடுத்து இப்போ ரிலீஸ் வரைக்கும் நல்ல ஒரு ஓப்பனிங் ரிலீஸிங் கொடுத்துருக்கிறதுக்கு மெயின் ரீசன் அவர் தான். உங்களுக்கும் என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். டிஓபி கிட்ட சொல்லிட்டேன், என்னோடய தமிழ் ஓகேயா இருக்கா, எனக்கு பேசும்போது ஒரு மாதிரி இருக்குது ஓகே. அப்புறம் எனக்கு சொல்ல வேண்டியது ஹரீஷ் உத்தமன், அவர் இன்றைக்கி இங்கே வரல. அவரும் எங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. என்னோடய படத்தில் அந்த ACP கேரக்டர் பண்ண ஹரீஷ் உத்தமன், அவர் நம்ம என்ன எந்த டைம்லேயும் எப்போ எது சொன்னாலும் அவர் நமக்காக வந்து டேட்டு அந்த மற்ற டேட்டெல்லாம் மாற்றி வச்சுட்டு நமக்குன்னு உள்ளே வந்துடுவாங்க. ஏன்னா அவருக்கு அவரும் நம்ம படத்துக்கு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துருச்சு. ஸோ அவருக்கும் நான் இந்த இடத்துல நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி த்ரிகுண், அவரை பற்றி என்ன சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு ஸ்டோரி சொல்லும்போது நான் சொன்னேன்,
நாங்கள் சொன்னேன் பெரிய தாடி எல்லாம் வேணும், கொஞ்சம் ரகடாக இருக்கணும்னு சொல்லிட்டு. அந்த டைமில் அவர் க்ளீன் ஷேவாக நல்லா அழகாக இருந்துச்சு. அப்புறம் ஸ்டோரி சொல்லி ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது அவர் அப்படியே ஒரு 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 என்ன சொல்கிற ஒரு பைத்தியக்காரன் மாதிரி வந்து நின்றுட்டான். பார்க்கும்போது எங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பார்க்க நல்லா இருக்க அழகாக இருக்கிற ஒருத்தர் அப்படி முடியெல்லாம் அப்படி வச்சு தாடியெல்லாம் அப்படி வச்சுட்டு இருக்கும்போது, பட் அவர் அதுக்குன்னு ஒரு 6 மாதம் 7 மாதம் அதை அப்படியே வச்சு நமக்காக ஒர்க் பண்ணோம். அந்த டெடிக்கேஷன் சூப்பர். அது மட்டும் இல்லை, வேறு லெவலில் நடிச்சிருக்காங்க. தேங்க்யூ. அதில் அது மாதிரி நம்ம வினோதண்ணா, வினோதண்ணா இதை மாதிரி அவர் சொன்ன மாதிரி இவரை நாங்கள் வேறொரு காஸ்ட்டுக்காக தான், வேறொரு காஸ்ட்டு தான் இவங்களுக்கு கொடுக்கலான்னு இருந்துச்சு. பட்டு இவர் அந்த ராட்சசன் லுக்கில் எல்லாருமே ராட்சசம் பார்த்து தான் இவங்க மேலே ஒரு இது வந்துச்சு. அவர் நல்லா நடிக்கிறாங்க, நமக்கு இந்த கேரக்டர் வச்சு ப்ளே பண்ணலாம்னு நினச்சிட்டு நான் அந்த நம்ம சலீம் ரஹ்மான் கேரக்டர் அதுதான் கொடுக்கலாம்னு இருந்துச்சு. அவரோட அந்த அந்த லுக்குக்கு நல்லாயிருக்கும், சரி அந்த நெகட்டிவ் ரோலில் எடுத்துகிட்டு போகலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணேன்னா நேராக வந்து தாடியோடு வந்துட்டான். அப்போ பார்த்தா சரி அந்த கேரக்டரில் இந்த கேரக்டர் போயிடலாம் சொல்லிட்டு அவரை வச்சு அவரும் நல்லா எங்களை படத்துக்காக நல்லா நடிச்சு கொடுத்தான். அதுக்கும் நன்றி சொல்கிறேன். வேறு இனி யாரை விட்டுருக்கா, எனக்கு முக்கியமாக சொல்ல வேண்டிய 3 பேர் அங்கே கீழே நிற்கிறாங்க. ஆம்ஸ்ட்ராங், பிரியன், தமிழண்ணா. பிரியன் ஆம்ஸ்ட்ராங், ஆம்ஸ்ட்ராங்கும் பிரியனும் என்னோடய கோ டைரக்டர்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஆம்ஸ்ட்ராங் தான் என்னோடய படத்தோட கோ டைரக்டராக இருந்தது. இவங்களை பற்றி எனக்கு சொல்லி தான் ஆகணும். ஆம்ஸ்ட்ராங் எப்படின்னா, இப்போ டைரக்டரான ஒரு விஷயத்தை க்ரியேட்டிவாக யோசிச்சுட்டு இருக்கும்போது செட்டுக்குள்ளே ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கும். அது எதுவும் நம்ம காதுக்கு வராமல் எல்லாமே சால்வ் பண்ணி நம்மளை ஸ்மூத்தாக ஷூட் பண்ண வைக்கிறது அவரோட ஒரு பெரிய வேலை. அப்படி இருக்கும்போது செட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் நமக்கு அது தெரியவே மாட்டோம். அந்த மாதிரி எல்லாமே நீட்டாக முடிச்சுட்டு அழகாக வேலை பார்க்குற ஒரு ஆள் தான் ஆம்ஸ்ட்ராங். ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆம்ஸ்ட்ராங் மற்றொரு படத்துக்காக வெளியே போக வரும்போது என்னோடய பிரியன் வந்து கோ டைரக்டரான. ஆனால் பிரியனும் அதே மாதிரி தான், எல்லாமே சூப்பர் ஒர்க். அவருக்கு என்ன ஆனாலும் எந்த ஒர்க்கு எவ்வளோ டென்ஷனாலும் முடிச்சு கொடுப்போம். பட் இவன் எப்படின்னா, இங்கே ஒரு பிரச்சனை நடக்குது நமக்கு தெரியும், அங்கே சத்தமாக கத்திட்டு இருக்கோ அது நடக்கும், எனக்கு தெரியும் பிரச்சனை நடக்குதுன்னு, பட் நம்மக்கிட்ட யாரும் வர மாட்டோம். அந்த மாதிரி ஒரு ஆள். அதே மாதிரி தமிழண்ணா என்னோடய அசோசியேட் டைரக்டர் தான், அவரும் நம்ம ஆர்ட் டிபார்ட்மெண்ட் தான் பார்த்துட்டு இருந்த, நீங்களும் அழகாக எல்லாமே ஒர்க் பண்ணி கொடுத்தேன், அதுக்கு பெரிய நன்றி. அது மாதிரி என்னோடய அசோசியேட் டைரக்டர் சக்தி மகேந்திரா, அவர் வந்து என்னோடய படத்தில் 2 சாங் லிரிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மெயின் சாங் எல்லாமே 2 பிட் சாங்கு. அப்புறம் என்னோடய விஷ்ணு அசோசியேட் டைரக்டர் ஸ்ரீஜித், ஜோய், ஆண்ட்ரூஸ், சாந்தலிங்கம், அவங்க யாருமே இல்லை, எல்லாருமே மற்ற படத்தில் பிஸியாக இருக்கேன். அதனால் எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் ஜெயராவ் மாஸ்டர் அங்கே இருக்காங்க. ஜெயராவ் மாஸ்டர் பற்றி சார், மாஸ்டர் ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது எல்லோரும் மாஸ்டர் வந்து எல்லாருக்கும் நடிப்பு சொல்லி கொடுக்குற ஒரு ஆக்டிங் கிளா ஆக்டிங் லே ஆக்ட் லேப்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் வச்சுருக்காங்க. ஸோ மாஸ்டர் பார்க்கும்போது அவரை வச்சு என்ன சொல்கிறது, எங்கள் சினிமாவில் வந்தால் புது ஆர்டிஸ்ட்களுக்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுத்தது மாஸ்டர் தான். மாஸ்டரோட ஸ்டூடெண்ட் தான், மாஸ்டரோட ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது சார், அதுக்கு கூட ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் எனக்கு நல்லா பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ வந்த எல்லாருமே. தேங்க்யூ. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. தண்டோரா பிரதர், நம்ம படத்தோட எல்லாம் அழகான போஸ்டர்ஸ் எல்லாமே டிசைன் பண்ணுறது அவர் தான். எப்போ எந்த ராத்திரி எப்போ கூப்பிட்டாலும் இது வேணால் அது பண்ணுன்னு சொன்னாலும் எல்லாமே பொறுமையாக பண்ணி கொடுக்குற ஒரு ஆள். அப்புறம் இன்னொரு ஆளுக்கு நன்றி சொல்லணும், குணசேகர். குணசேகர் இங்கே இருக்காரா? அவர் தான் ஹாட்ஸ்டாருக்கு நம்ம கண்டென்ட் அது இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஹாட்ஸ்டார் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்முக்கு கண்டென்ட் எல்லாம் கொடுக்கறதுல ஏகப்பட்ட கியூசி செக்கிங் அது இதுன்னு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்ட் இல்லாத விஷயமா இருக்கும், ஆனால் எனக்கு இந்த இடத்துல தான் அது பேசுகிறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்குது, வேறு வழி இல்லை, ப்ளீஸ். ஸோ அவர் வந்து ஒரு டென்ஷனும் யாருக்குமே கொடுக்காமல் எல்லாமே அழகாக முடித்து கொடுத்தாரு, அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். மற்றபடி எல்லாருக்குமே, கடவுளுக்கும் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே நன்றி.